கரோனா தொற்றே இல்லாத மாவட்டமாக இருந்த தருமபுரி மாவட்டத்தில் முதல் கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் கொசப்பட்டி ஊராட்சி எலவடை கிராமத்தை சேர்ந்த லாரி டிரைவர் சில நாட்களுக்கு முன்புதான் டெல்லியிலிருந்து லாரி வேலையை முடித்து கொண்டு தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். வந்தவர் அதே ஊரிலேயே தேநீர் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அச்சம் அடைந்த மக்கள் தருமபுரி மருத்துவமனையை தொடர்பு கொண்டுள்ளனர். இதையடுத்து அவருக்கு 3 கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியில் அதில் கொரோனா இருப்பதை உறுதி செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியை கொரோனா பாதிப்பு உள்ள பகுதியாக அறிவித்துள்ளது. அதேபோல் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிச்சயம் டீ சாப்பிட சென்றிருப்பார்கள் என்ற காரணத்தால் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்க தயாராகி வருகிறார்கள். தற்போது டிரைவரின் குடும்பத்தினரையும் தனிமைப்படுத்தி பரிசோதனை செய்கின்றனர். இந்த கரோனா தொற்று உள்ளவரை அழைத்து வர ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவி நர்ஸ் யாருக்குமே போதுமான COVID-19 பாதுகாப்பு கவசம் இல்லை. இதனால் அவர்கள் பணிக்கு செல்ல அச்சப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சாதாரண மாஸ்க் மட்டுமே கொடுத்து மிரட்டி அனுப்பியுள்ளனர். இது குறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் கேட்டபோது, நாங்கள் ஓட்ட மாட்டோம் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுங்கள் என்று தான் கேட்கிறோம், அதை கூட செய்யாமல் எங்களை மிரட்டி அனுப்புகிறார் மாவட்ட ஆட்சியர் என்றார். இதுபோன்ற காலகட்டத்தில் அரசு இனிமேலும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் கூடுதல் விளைவை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும் என்கிறது மருத்துவர்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நியூஸ் ஹண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.